நின் மனம் போ நடத்தையா
சொந்த ஜனம் மோசம் பல சூழ்ந்து என்மே வந்திடினோம். சொந்த ஜனம் மோசம் பல சூழ்ந்து என்மே வந்திடினோம். சுந்தரமை தனுமை போல் சோர்ந்திடாதே நக்கருள் கோ சுந்தரமை தனுமை போல் சோர்ந்திடாதே நக்கருள் கோ என்னையும் கொப்புவித்தே நின்மனம் போ நடத்தையாம் என்னையுமா கோப்புவிட்டேன் நின்மானம் போ நடத்தையாம். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். தேவனே தேவனே தேவனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தாவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இது தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறதான வேளை. This is the time that you glorify God. கொஞ்ச நேரம் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For some time let's glorify God. நன்றினால் நிரம்பி நாம் அவரை துதிக்க வேண்டும். We have to be filled with gratitude and praise him. தேவனுடைய இரக்கத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். We are preserved by the mercies of God. தேவனுடைய இரக்கத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். We should not forget that we are preserved by the mercies of God. அந்த தேவனுக்கு நாம் வேறு என்னத்தை செலுத்த முடியும்? What can we offer unto the Lord? துதியை எல்லாமல் ஸ்தோத்திரங்களை எல்லாமல் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவது எல்லாமல் நாம் வேறு ஒன்றும் செய்ய இயலாது. We can do nothing other than giving thanksgiving and praises and singing unto him. ஆகவே அவரை தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். For they knew God and they glorified him not as God and were not thankful. Therefore their foolish heart was darkened and they became vain in their imagination. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமர் 1:21 படிக்கிறோம். In Romans 1:21 we read that their foolish heart was darkened. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. Their heart which was foolish without understanding was darkened. அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். They knew God. நாமும் தேவனை அறிந்திருக்கிறோம். We also have known God. ஆனால் தேவன் என்று நம்மால் மகிமைப்படுத்த முடியவில்லை. But we are not able to glorify him as God. இந்த பிசாசை பாருங்கள். See the devil. பிசாசுக்கு முன்பாக இயேசு பிரத்யட்சமான வேளையில் When Jesus appeared before the devil. உடனே அவன் சத்தமிட்டு சொன்னான். Immediately he said with a loud voice. உன்னதமான தேவனுடைய குமாரனே. The son of the most high God. பரிசுத்தரே. The holy one. நீ தேவனுடைய குமாரன் நீ பரிசுத்தர். You are the son of God, you are the holy one.
இப்படி அவன் உரத்த சத்தமிட்டு சொல்லி அவரை மகிமைப்படுத்தினான். He said with such a loud voice and he glorified God. அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள்ள இருந்த பிசாசு அப்படி கத்தினது. It was not that man but the devil inside him, he shouted. பிசாசுக்கு கூட இயேசுவின் மேன்மை தெரியும். Even the devil knows the excellency of Jesus. பிசாசு கூட இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறது. Even the devil knows who Jesus is. தனக்கு முன்பாக இயேசு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறது. The devil knew as to what to do if Jesus comes before it. ஆனால் ஒரு துக்கமான காரியம், மனிதர்களாகிய நாம், தேவ ஜனங்களாகிய நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். But very grievous thing is we men, we people of God, when coming to the presence of God, we don't know what we ought to do. இதோ இயேசு நம்மிலே இருக்கிறார். Behold Jesus is in our midst. இதோ பிதா நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Before God the Father is in our midst. இதோ பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே இருக்கிறார். Behold the Holy Spirit is in our midst. திரித்துவ தேவன் நம்மிலே இருக்கிறார். Triune God is in our midst. அந்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்த போகிறோம்? What can we offer unto that God? மௌனமாய் இருக்க போகிறோமா? Are we going to be silent? வேறு ஏதாவது காரியங்களை சிந்தி Or are you going to be thinking of some other thing? ஒரு நாளும் 24 மணி நேரம் உங்களிடத்தில் இருந்ததே. Every day 24 hours were with you. ஓ, இந்த முதலாம் மாதத்தின் முதலாம் நாளிலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். This first day of this month let us glorify God. இந்த நாள் கர்த்தருடைய நாள். This is the Lord's day. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். Praise the Lord. Devane. Hallelujah. Hallelujah. Stotram. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட, 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 ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ துதித்து உன் இருதயத்திலே வெளிச்சமாகிய இயேசுவை கொண்டு வர போகிறாயா? Are you going to praise God and bring forth light which is Jesus in your heart? இல்லை, துதியாமல் மௌனமாய் இருந்து இருளாகிய பிசாசை உன் இருதயத்திலே கொண்டு வர போகிறாயா? Or without praising are you going to bring darkness the devil in your heart? இருள் பிசாசாய் இருக்கிறது. Darkness is the devil. ஆகவே தான் அவன் அந்தகார லோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறான். That is why he is called the prince of darkness. அந்த இருள் நம்முடைய ஜீவியத்தில் வேண்டுமா, நம்முடைய இருதயத்தில் வேண்டுமா? Do we need that darkness in our life, in our heart? இல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வர வேண்டுமா? Or you want that light that Jesus which maketh forth any man to be in light? இந்த மாதம் எல்லாம் உனக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா, இருளாய் இருக்க வேண்டுமா? Do you want this entire month to be light or darkness? தேவன் அனுமதிக்கிற ஆவியானவர் கொடுக்கிற அந்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து துதிக்க வேண்டிய நேரத்தில் துதியாமல் இருந்தால், not taking the warning of the Holy Spirit in the presence of God and not praising God in the time that you have to praise God, வசனம் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறிவிடும். Then word of God will get fulfilled in our life. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. Their foolish heart was darkened. இருள் என்றால் ஏதோ ஒரு இருட்டு என்று நினைக்காதீங்க. வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டு, இந்த உலகத்தில் நாம பார்க்கிற இருட்டு, கரண்ட் போஜனா இருக்குது அந்த இருட்டு நினைக்க வேண்டாம். Now don't think that darkness means when the power is gone that there will be darkness. That is not darkness. இருள் என்பது பிசாசு. When we say darkness it's the devil. இருளின் கிரியைகள் என்பது பிசாசின் சுபாவங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. Works of the darkness speaks about the works of the devil in the scripture.
பகலுக்குரியவர்களாய் வெளிச்சத்துக்குரியவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம். Let us be the children of light, the children of day. சில நிமிஷங்கள், for some time, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நொடிகள் தான். Certain moments which we can count with our fingers. துதித்து மகிமைப்படுத்துவோமாக. Let us glorify and praise God. அல்லேலூயா. நாம் துதிக்கிற துதியை தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாயிருக்கிறார்கள். The praises that we offer, even the angels want to look into it. எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற தேவ தூதர்கள், the angels which always keep praising God, நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். They are marveled seeing us. மனிதர்கள் இப்படி இருக்கிறார்களே. These men are like this. நாம் எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். We are people who are always praising God. இவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் கூட முழுமையாய் கர்த்தரை துதிக்க முடியவில்லையே. But for 5 minutes these people are not able to praise God. இவர்கள் எப்படி எப்போது துதி வாசமாய் இருக்கிற பரலோகத்தில் வந்து சேர போகிறார்கள்? How are they going to come to heaven where it's a praise, always praising God? பரலோகம் முழுவதும் துதிதான். Entire heaven is full of praise. சங்கீதத்திலே படிக்கிறோம், சியோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. We see that in the Psalms that praise awaited for him in Zion. பரலோகம் முழுவதும் துதிதான். It is full of praise. அங்க போனா நீங்க வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது. When you go there you cannot do any other work. அங்க லேப்டாப் இல்ல. There is no laptop there. அங்க ஸ்மார்ட்போன் இல்ல. There are no smartphones. அங்க வேற எந்த வீடியோ கேம்ஸ், வேற எந்த களியாட்டுக்குரிய எந்த காரியங்களும் இல்ல. There is no entertainment there. There is no video games there. அங்க ஷாப்பிங் பண்ண முடியாது. You cannot shop there. அங்க வேற ஒன்று உலக பிரகாரமாக இப்ப நீங்க இந்த கடந்த 6-4 என்ன செய்தீர்களோ, whatever you did these 6 days of worldly things, அந்த ஒரு வேலையும் பரலோகத்துல கிடையாது. There is no such work in heaven. அங்க போனால் எப்போது துதி. When you go there it's only praise. வெறும் துதி மாத்திரம்தான். There's only praise there. துதித்து 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 கொண்டே இருக்க வேண்டும். You have to keep praising and praising and praising always. இந்த பூமியில ஒரு 10 நிமிடம், இந்த முதல் நாளில 10 நிமிடம் உனக்கு துதிக்க முடியாவிட்டால், the first day for 10 minutes if you're not able to praise God, எப்போதும் துதி இருக்கக்கூடிய பரலோகத்திலே போய் எப்படி நீ இருக்க போகிறாய்? How are you going to be in heaven? There is a place which is always praises. ஓ ரிவாங் கிரானியா ஷனாங் கிராமானியா தினோ கிராமானியா தினே ஷனா கிராமானியா ரான் சினாங் கிராங் கிரான் சே விகு நாசி லிமாங் கிராமானியா தினாங் கிராமானியா ஷனா தினாங் கிராமானியா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றி இல்லாதவர்களாய் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறோம். நீர் செய்த நன்மைக்கு தகுந்தவாறு உம்மை மகிமைப்படுத்த முடியாதவர்களாக நாங்கள் காணப்பட்டாலும் எங்களுக்கு கிருபையாய் மன்னியும், துதியின் ஆவியை தாரும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பழைய ஏற்பாட்டு ஒரு பக்தன் சொல்லுகிறான். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, எங்களை மன்னியும். அந்த அனுபவத்துக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். எப்படியாவது உம்மை போல எங்களை மாற்றும். உம்முடைய ரகசிய வருகையிலையும் இந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே. அனுதினம் நின்னே அவனே ஸ்துதிச்சிடும் ஞான், அனுதினம் நின்னே அவனில் ஸ்துதிச்சிடும் ஞான. அனுக்ரஹ கடலாம் அருமரட்சகனின் கிருபைகளை ஓர்த்திடும் போ, அனுக்ரஹ கடலாம் அருமரட்சகனின் கிருபைகளை ஓர்த்திடும் போ. நீன் ஸ்நேகத்தின் அலையில் என் ஹிருதயம் லயிச்சிடும். நீன் ஸ்நேகத்தின் அலையில் என் ஹிருதயம் லயிச்சிடும். என்றே ஆத்மாவே நீ ஆனந்திக்கின்ற தெய்வமாம் ஏகோவையில்,
என்றே ஆல்மாவே நின்ற தெய்வமாமேயோவையில் அவன் நின் மோக ஜோதியும் இரட்சையும் அல்லையோ அவனின் ஆசிரயம் என்னோ அவனின் மோக ஜோதியும் இரட்சையும் அல்லையோ அவனின் ஆசிரயம் என்னோ மாறிடுனே பல ஆசிரய பர்வதங்கள் மாறிடுனே பல ஆசிரய பர்வதங்கள் மாறாத தயையோம் நீன் சமாதானவோம் ஏகொன்னே தினம் எனிக்கு மாறாத தயையோ நீன் சமாதானவும் ஏகொன்னே தினம் எனிக்கு நான் சீயோனாய் மாறும் நின்னிலாசிரயி பதினால் ஞான் சீயோனாய் மாறும் நீநிலாசிரயி பதினால் என்று ஆத்மாவே நீயொணந்திகா தெய்வமா ஏகோவையில் என்று ஆத்மாவே நீயொணந்திகா நின்றே தெய்வமாமேயோவையில் அவனின் மோக ஜோதியும் இரட்சையும் அல்லையோ அவனின் ஆசிரயம் என்னோ அவனின் மோக ஜோதியும் இரட்சையும் அல்லையோ அவனின் ஆசிரயம் என்னோ ஜீவித சாகர மதிலுயரும் விவிதா ஜீவித சாகர மதிலுயரும் விவிதா சோதனகளவன் திறமாலகளை ஞான் தரணம் செய்திடுவானெனில் சோதனகளவன் திறமாலகளை ஞான் தரணம் செய்திடுவானெனில் சக்தியம் பகனு ஜேதாவா குன்னே தினவோம் வன் சக்தியம் பகனு ஜேதாவா குன்னே தினவோம் என்று ஆத்மாவே நீயொணந்திகா தெய்வமோ ஏகோவையில் என்று ஆத்மாவே நீயொணந்திகா நின்றே தெய்வமாமேகோவையில் அவனின் மோக ஜோதியும் இரட்சையும் அல்லையோ அவனின் ஆசிரயம் என்னோம் அவனின் மோக ஜோதியும் இரட்சையும் அல்லையோ அவனின் ஆசிரயம் என்னோம் வாக்தத்தம் அகிலம் என்னும் என் சொந்த மத்ரே வாக்தத்தம் அகிலம் என்னும் என் சொந்த மத்ரே திவ்ய சுபாவத்தில் தினம் வளர்ந்திடுவான் திருவஜனவும் நல்குன்னே திவ்ய சுபாவத்தில் தினம் வளர்ந்திடுவான் திருவஜன நல்குன்னே
வரும் கஷ்டங்களாலேன் அனுசரணம் திகங்கிடுனே. வரும் கஷ்டங்களாலேன் அனுசரணம் திகங்கிடுனே. என்றே ஆத்மாவே நீ ஆனந்திக்க, நின்று தேவமாம் யெகோவையில். என்றே ஆத்மாவே நீ ஆனந்திக்க, நின்று தேவமாம் யெகோவையில். அவர் நின் மோக ஜோதியும் ரக்ஷையும் அல்லையோ, அவனினா ஸ்ரேயமென்னும். அவனின் மோக ஜோதியும் ரக்ஷையும் அல்லையோ, அவனினா ஸ்ரேயமென்னும். நின் வரவல்லோ மன்னிதில் நாசா, நின் வரவல்லோ மன்னிதி என்ன. மன்னவாயன் யான் நீன் முகம் காணும், என் கண்ணீர் துவனிடுமா. மன்னவாயன் யான் நீன் முகம் காணும், என் கண்ணீர் தூவ நீடுமா. பொன் புலரியில் வேகம் காண்மான் வாஞ்சிக்குனே ஞான். பொன் புலரியில் வேகம் காண்மான் வாஞ்சிக் நீஞா. என்ற ஆத்மாவே நின்ற தெய்வமாமே ஹோவையில். என்ற ஆத்மாவே நின்ற தெய்வமாமே ஹோவையில். அவன் நின்மோக ஜோதியும் ரக்ஷையும் அல்லையோ, அவனின் ஆஸ்ரயமென்னோ. அவன் ஜோதியும் ரக்ஷையும் அல்லையோ, அவனின் ஆஸ்ரயமென்னோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிமிஷங்கள் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுங்கள். For some time, let us get filled in the Spirit. இது ஆவியின் நேரம். It's a time to get filled in the Spirit. Praise the Lord, 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 praise the Lord. இந்த நாட்களிலே நாம் ஜீவிப்பதற்கு நம்முடைய சுய பலத்திலோ சுய ஞானத்திலோ நாம் இந்த நாட்களில் ஜீவிக்க இயலாது. For us to live in these days with our own strength and with our own ability, we will not be able to do it. இந்த நாட்களிலே நாம் ஜீவிப்பதற்கு அவருடைய அளவில்லாத அபிஷேகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. For us to live in these days, we need his greater anointing. அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். We have to desire anointing. ஆவியின் இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொருவரும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும், சில நிமிஷங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். All those who have gathered here who are anointed, give room for anointing for a while. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written he is a quickening spirit. சாவுக்கினமான சரீரங்களை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. He has power to quicken the mortal bodies. அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மறுவப்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. He has the power to change the vile body into a glorious body. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், If the spirit that raised up Christ from the dead, if it dwells in you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர், The spirit of God that raised up Christ from the dead. அந்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். That spirit of God is powerful. அந்த ஆவியானவர் பலன் உள்ளவர். That spirit of God is full of strength and power. அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க கூடியவர். That spirit of God is one that revives us. சில நிமிஷங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் அவங்களுடைய சரீரத்தை அபிஷேகத்துக்கு விட்டு கொடுங்கள். Those who are anointed, for some time let us give our bodies for anointing. சவங்கிரமானியா சுபோ தினங்கிரமானியா.
அபிஷேகம். எந்த வேளையிலும் அவர் நம்மை அபிஷேக வல்லவராக இருக்கிறார். He is ready to anoint us at any time. இதோ அவர் உன்னை அபிஷேகிக்கிற வேளை இதுவே. This is the time for him to anoint you. இதோ பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் உன்மேல் இறங்குகிறார். The spirit of the Lord descends in the form of a dove upon you. அவர் அக்னிமயமானவர். He is of fire. அவர் அக்னியாய் இருக்கிறார். He is fire. ஓ, வியாதியின் வல்லமை, மரணத்தின் வல்லமை அழிக்கப்படட்டும். Let the power of sickness and death be destroyed. ஷவலா வாணிக்க துடவலானியா சிக்குதுனா நிமங்கு ராமானியா நிகாத்துனா கிராமானியா சுனே கிரான்சே பிக்குவான் சுனாங் கிரான்சுனா கேத்துனாய் சுலோ தினாங் கிராமான் சுனை குரானியா சமாங் கேத்துனா ஓரளவில்லாத அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். The Lord has to give us an immeasurable anointing. இயேசுவுக்குள்ள காணப்பட்ட அளவில்லாத அபிஷேகம். The anointing of immeasurable in Jesus. நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். It has to come in each one of us. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். For that let's praise God. Praise the Lord. 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 Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. Stotram, stotram, stotram. சோதராம் 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 கிருபை 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 சொர்க்கத்தில் நின்னும் அப்பமாயிரங்கி நறுக்கப்பட்டு சொர்க்கத்தில் நின்னும் அப்பமாயிரங்கி நறுக்கப்பட்டு ஜீவனும் பலவும் சௌக்கியமும் ஏகி நாள்தோறும் என் நீ நடக்க நல்லோ கல்வரியில் காணும் எனக்கு சொந்தமாக்கான் எனக்கை நாத தகர்ந்துவோ நீ என்னையும் நீனக்கு சொந்தமாக்கான். ஆங்கில பாடல் 348. Sweet is our Savior, is wonderful, his work is marvelous, he's wonderful. Sweet is our Savior, he's wonderful, his work is marvelous, he's wonderful. We call him Jesus, he came to save us. He is with us, Emmanuel. We call him Jesus,
He came to save us. He is with us, Emmanuel. To him be glory, our counselor. He teaches every day, our counselor. To him be glory, our counselor. He teaches every day, our counselor. To him be glory, he guides to glory. His counsel stands forever sure. To him be glory, he guides to glory. His counsel stands forever sure. To him be glory, almighty God. He is our dweller, almighty God. To him be glory, almighty God. He is our deliverer, almighty God. To him be glory, he leads to victory. Our help from Zion is our reward. To him be glory, he leads to victory. Our help from Zion is our reward. He fights our battle, our peace within. He is our garrison to rest within. He fights our battle, our peace within. He is our garrison to rest within. To him be glory, he reigns in glory. Our Prince of Peace will ever wait. To him be glory, he reigns in glory. Our Prince of Peace will ever wait. He is our Father forevermore. Perfect his will for us is evermore. He is our Father forevermore. Perfect his will for us is evermore. To him be glory, he makes us holy. Ancient of days, he's just and pure. To him be glory, he makes us holy. Ancient of days, he's just and pure. Sweet is our Savior, he's wonderful. His work is marvelous, he's wonderful. Sweet is our Savior, he's wonderful. His work is marvelous, he's wonderful. We call him Jesus, he came to save us. He is with us, Emmanuel. We call him Jesus, he came to save us. He is with us, Emmanuel. Sweet is our Savior, he's wonderful. His works are marvelous, he's wonderful. Sweet is our Savior, he's wonderful. His works are marvelous, he's
is wonderful. We call him Jesus. He came to save us. He is with us. Emmanuel. Amen. We call Hallelujah. him Jesus. He came to save us. Jesus. He is with us. Emmanuel. Sweet is our Savior. He's wonderful. His works are marvelous. He's wonderful. Sweet is our Savior. He's wonderful. His works are marvelous. He's wonderful. We call him Jesus. He came to save us. He is with us. Emmanuel. Amen. Jesus. We call him Jesus. J-E-S-U-S. Jesus. He is with us. Emmanuel. Amen. Jesus. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாவட்டும். Glory be to the holy name of the Lord. வேதத்திலே எத்தனையோ விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம். We see many precious promises in the scriptures. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given more than 1000 precious promises for his people. அந்த வாக்குத்தத்தங்கள் மத்தியிலே இப்பொழுது நாம் கேள்விப்பட போகிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் விலை மதிப்பில்லாதவைகளாய் விலையேற பெற்றவைகளாய் இருக்கிறது. Amidst all those promises which the Lord gives us at this moment is priceless and precious in the presence of God. இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் this day this moment this the promise which the Lord gives from the scripture portion is Ezekiel Dirghadarshana Puthagam 37th adhigaram 9 Ezekiel chapter 37 verse 9 ராகியே ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். Then said he unto me, Prophesy unto the wind, Prophesy son of man, and say to the wind, Thus saith the Lord of God, Come from the four winds, O breath, and breathe upon these slain, that they may live. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். The Lord took the prophet Ezekiel to a valley that was filled with bones. அந்த பள்ளத்தாக்கிலே எலும்புகள் உலர்ந்து போன நிலவரத்திலே காணப்பட்டது. The bones in that valley were all dried up. அந்த எலும்புகள் யார் என்பதை கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லி கொடுத்தார். The Lord taught to Ezekiel as to who these bones were. இந்த எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் வேறு யாரும் அல்ல, அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லி கொடுத்தார். He teaches Ezekiel that these dry bones are the generation of the seed of Israel. நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேல் சொன்னார், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. The Lord told unto Ezekiel saying, You prophesy unto the spirit. ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. Prophesy to the spirit. பொதுவாக ஆவியானவருடைய உதவியினால் அல்லது அபிஷேகத்தின் உதவியினால் மாத்திரமே தீர்க்க தரிசனங்களை நாம் சொல்கிறோம். Only through the help of the spirit and through the help of the anointing we prophesy. ஆனால் சற்று வித்தியாசமாக இங்கே எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. Looking into Ezekiel the Lord tells something very different saying that prophesy unto the spirit. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது. It says that breathe into them and lift and then in four winds that breathe upon the slain ones that they may live. இங்கே ஆவியே என்று சொல்வது ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Here it says the spirit, it speaks about the spirit of God. ஒரு தீர்க்கதரிசி ஆவியானவரை பார்த்து தீர்க்கதரிசன உரைக்கும்படியாக கர்த்தர் சொல்கிறார். The Lord tells unto the prophet to prophesy unto the wind. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து. He says that the wind that cometh forth into four ways. இவர்கள் உயிரடையும்படியாக. That they may live. இவர்கள் உயிரடையும்படியாக இவர்கள் மேல் ஊது.
breathe upon the slain one that they may live. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37 அதிகாரம். Ezekiel chapter 37 verse 9. 9வது வசனத்திலே இதை படிக்கிறோம். We read about that in verse 9. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் பார்க்கும்போது, when we see the rear part of the verse, எசேக்கியேல் 37:9. Then said he unto me, prophesy unto the wind, prophesy son of man, and say to the wind, thus saith the Lord of God, come from the four winds, O breath, and breathe upon these slain, that they may live. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஆவிக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். The Lord talks to the prophet to prophesy unto the wind. பொதுவாக ஆவியானவர் தான் தீர்க்கதரிசனம் உரைப்பார். Normally the spirit of God only prophesies. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் மூலமாக ஆவியானவர் தான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். Only through the anointed ones only the spirit of the Lord prophesies. ஆனால் இந்த ஒரு இடத்தில் சற்று வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். But in this one place we see it very differently. இங்கே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து பிதாவாகிய தேவன் அல்லது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Looking unto the prophet the Lord our father he speaks. நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசன உரை. Prophesy unto the wind. காற்று திசை நான்கிலும் இருந்து அது வரட்டும். Let it come from four winds. கொலையுண்ட இவர்கள் உயிரடைய வேண்டும். Those that are slain may live. இவர்கள் மேல் ஊது. Breathe upon them. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of it? இது அந்த நாட்களிலே நிறைவேறக்கூடிய காரியம் அல்ல. This was not something to be fulfilled in those days. அது எழுத்தின்படியாக அந்த நாட்களிலே நிறைவேறினது. Literally it got fulfilled in those days. இந்த வேத பகுதி இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஹிட்லருடைய நாட்களில் இது எழுத்தின்படியாக நிறைவேறினது. Literally the scripture portion was fulfilled in the second world war during the period of Hitler. அது ஹிட்லருடைய நாட்களில் நிறைவேறினது. It fulfilled in the days of Hitler. ரஷ்யாவிலே பாபியார் என்கிற பள்ளத்தாக்கிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதர்களையும் ஹிட்லர் கொலை செய்து எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காக அதை மாற்றினான். In place of called பாபியார் in Russia Hitler gathered all the children of the Jews and into a valley and he destroyed them. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ரஷ்யாவிலே அந்த பாபியார் என்கிற பள்ளத்தாக்கு முழுவதும் யூத எலும்புகளால் இஸ்ரவேலிய எலும்புகளால் எழுத்தின்படியாக நிரப்பப்பட்டது. In the second world war in Russia in the valley of Babiyar we see that all the Jews were brought to a dry bone state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். Spiritually we are the spiritual Israelites. இன்றைக்கு சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உலர்ந்த எலும்புகளாக அபிஷேகத்தை இழந்து கிருபையை இழந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்நிய பாஷைகளை பேச முடியாமல் ஆவிக்குள்ளாய் மாற்ற முடியாமல் அந்த கொஞ்ச நேரத்தில் ஆவிக்குள் தங்களை ஒப்பு கொடுக்க முடியாமல் நாம் உலர்ந்து போன எலும்புகளாய் இருக்கிறோம். In the church we see that the children of God though they are anointed they are not able to speak in unknown tongues they have lost their anointing lost their grace even the little time given to them they are not able to be in spirit and get filled in the spirit. நீங்கள் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட வேண்டும். Be into spirit. அது உங்களால் முடியாது. It is not possible by you. நமக்கு அந்த வாஞ்சை இல்ல. Because we have no desire for it. அபிஷேகம் பண்ணப்பட்ட பலருக்கும் அந்த வாஞ்சை இல்ல. Those who are anointed many of them don't have the desire. அது நம்மேல் உள்ள தவறு அல்ல. It is not our fault. ஆவியானவர் சொன்னார் இது ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காய் மாறும். புதிய ஏற்பாட்டு சபை உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்காக மாறும். The spirit of the Lord said that the New Testament church will turn out to be a valley of dry bones. இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது சபை. Today the church is likewise. ஆனால் ஆவியானவரை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைக்க முடியாக கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார். The Lord once again tells to prophesy to the wind. மனுபுத்திரனே நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. Son of man prophesy to the wind. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட நாங்கள் உயிரடையும்படி எங்கள் மேல் ஊது. A wind that cometh in four winds breathe upon these that these slain may live. ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து. Come from the four winds. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அது நான்கு டைரக்ஷன்ல இருந்தோம். சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். That the wind may come in four directions.
வந்து வீசு. Let it come and breathe. ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும். The spirit of the Lord has to come and descend. உலர்ந்து போன எலும்பை போல காணப்படுகிற நம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும். Our lives which are like dry bones, the spirit of the Lord has to come and descend upon it. ஒரு 10 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். Let us yield ourselves for 10 minutes in the presence of God. ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுங்கள். Let us be into spirit. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The Lord is one that strengtheneth you. இந்த பொல்லாத காலத்தில் நாம் ஜீவிப்பதற்கு நமக்கு தேவ பலன் தேவையாய் இருக்கிறது. To live in this present evil world we are in need of the strength of God. இந்த பொல்லாத உலகம், it is a wicked world. இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. Still this world is going towards destruction. நமக்கு தேவ பலன் தேவையாய் இருக்கிறது. We are in need of the power of God. ஆவியானவர் வந்து இறங்கட்டும். Let the spirit of the Lord descend. ஆமென். அதற்கு இடம் கொடுப்போமாக. Let us give room for it. மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்டார். The Lord asked, will the son of man, will these bones come to life? கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார். The Lord looked unto Ezekiel and said, இந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கை காண்கிறாயே? You see this open valley of dry bones. இந்த உலர்ந்த எலும்புகளை காண்கிறாயே? You are seeing these dry bones. இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். He looked unto me and asked, can these bones live? அதற்கு ஒன்று உயிர் அடையும் என்று சொல்லியிருக்க வேண்டும். He should have said it will come back to life. இல்ல உயிர் அடையாது என்று சொல்லியிருக்க வேண்டும். Or he should have said it will not come to life. உயிர் அடையும் என்று சொல்ல அவருக்கு விசுவாசம் இல்ல. He did not have faith to say that it will come to life. நம்பிக்கை இல்ல. He had no hope. அதேவேளை உயிர் அடையாது என்று தேவனிடத்தில் சொல்ல தைரியம் இல்ல. At the same time he had no boldness to say that it will not come to life. ஆகவே என்ன பதில் சொன்னார் தெரியுமா? You know what he answered? அது தேவரீரே அறிவீர், உமக்கு தான் அது தெரியும்னு சொன்னார். Oh Lord God, thou knowest. அது உமக்கு தான் தெரியும். Thou knowest. அதுபோல உலர்ந்த எலும்புகளை போல நாம் இங்க இருக்கிறோம். Like dry bones we are found now. இப்போ கர்த்தர் என்னையோ உன்னையோ பார்த்து கேட்டால், if the Lord looks unto you and me and asks, நாம் தைரியமாய் சொல்லலாம். We can say boldly, நான் உலர்ந்த எலும்பாய் இருப்பது உண்மைதான். It is true that I am a dry bone. என் சத்துருவே, நான் உலர்ந்த எலும்பாய் இருப்பது, இந்த சபை உலர்ந்த எலும்பாய் இருப்பது, புதிய ஏற்பாட்டு சபை உலர்ந்த எலும்பாய் இருப்பது உண்மைதான். Oh enemy, I am like a dry bone. This New Testament church, this church is like the dry bone. வெளிப்படுத்தல் 3:1. Revelation chapter 3:1. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய். Thou hast name that livest but thou art dead. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We read in the scriptures that the soul that sinneth dieth. ஒரு சின்ன கீழ்ப்படி அமையும் நம்முடைய ஆத்துமாவிலே மரணத்தை கொண்டு வருகிறது. Even a small disobedience will bring death in our life. ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதனாகிய ஆதாம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்யவில்லை. In the garden of Eden the early man Adam did not do sin pertaining to death. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லும்போது விபச்சாரமோ கொலைபாதகமோ அவன் பண்ணவில்லை. When we say sin pertaining to death he did not do murder or fornication. ஒரு கீழ்ப்படியாமை தான் அவனுக்குள் வந்தது. There was only a disobedience in him. அந்த கீழ்ப்படியாமை அவனுடைய ஆத்மாவுக்குள்ளே மரணத்தை கொண்டு வந்தது. That disobedience brought death in his soul. நாம் வருடத்தின் கடைசியிலே கடந்து வந்திருக்கிறோம். We have come to the end of this year. இந்த 2020 வருடத்தின் கடைசி பகுதியிலே கடந்து வந்திருக்கிறோம். We have come to the last part of 2020. நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ கீழ்ப்படியாமைகள் வந்தது. There were so many disobediences in our life. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாம் பிரமாணத்தை மீறினோம். Many a times we have transgressed the law. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். Soul that's in it dies. அதைத்தான் அவர் சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள். It is while looking into the church of Sardis we see the heart and name that lives but thou art dead. என் ஆத்மா மரித்த நிலவரத்தில் இருக்கிறது என்பதை நாம் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறோம்? How many of us are going to acknowledge that my soul is in a state that is dead? தேவ சமூகத்திலே நம்முடைய நிலவரத்தை நாம் ஒத்துக்கொண்டால் மாத்திரமே அவரால் நம்மை உயிர்விக்க முடியும். Only when we can acknowledge that my state is dead in the presence of God that he can quicken us. நம்முடைய தேவன் உயிர்விக்கிற தேவனாய் இருக்கிறார். Our God is one that quickeneth us. எந்த நிலவரத்திலிருந்தும் நம்மை உயிர்விக்க அவரால் முடியும். In whatever state we are in he is able to quicken us. கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஓது. Breathe unto them that they that are slain may be brought back to life. கண்களை மூடி கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். Let us close our eyes and surrender in the hands of the Lord. இதோ ஆவியானவர் நம்மை உயிர்விக்க முடியாய் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Lo, the spirit of the Lord is moving in our midst that he may quicken us. நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It is necessary that you be quickened. கர்த்தரால் மாத்திரமே நம்மை உயிர்ப்பிக்க முடியும். Only the Lord can quicken us. சரீரத்திலே பலவீனங்களோடு வியாதியோடு மரணத்தை நோக்கி ஒருவேளை போய் கொண்டிருக்கலாம். You may be going towards death because of sickness and weakness in your body. அப்படி பட்ட நிலவரத்தை அவர் உயிர்ப்பிக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறார். He has come in our midst that he may quicken even in that state. அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். He is a God that quickeneth.
நம்முடைய இயேசுவை குறித்து 1 Corinthians 15 அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians 15 it is written that he is a spirit that quickens. ஆவியானவர் மாத்திரமல்ல இயேசுவும் உயிர்ப்பிக்க கூடியவராயிருக்கிறார். Not only the spirit of God, even Jesus is able to quicken. பிதாவும் உயிர்ப்பிக்க கூடியவராயிருக்கிறார். Even the Father is able to quicken. திரித்துவ தேவன் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The triune God is moving in our midst that he may quicken us. நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். Only one thing that we have to do in our part. ஆண்டவரே, இந்த 2020 முழுவதும் Lord, all through the year 2020 எத்தனையோ குறைவுகள் என்னுடைய ஜீவிதத்திலே வந்தது. So many shortcomings came in my life. பல சந்தர்ப்பங்களிலே நான் பிரமாணங்களை மீறினேன். Many a times I have transgressed the law. கீழ்ப்படியாமை எனக்குள் வந்தது. There were disobedience in me. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that soul that sinneth will die. வேதத்திலே காணப்படுகிற எத்தனையோ பாவங்கள் என் ஜீவிதத்திலே பல சந்தர்ப்பங்களில் கடந்து வந்தது. Many sins that are written in the scriptures, many a times it came in my life. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக தேவ சமூகத்திலே கழிகூற முடியாதவனாக நான் இருக்கிறேன். I am in the presence of God as one that has a name that liveth, but I am dead. கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's consider a man that is in a state of coma. இந்த சரீரத்திலே உயிர் இருக்கும். There is life in the body. ஆனால் அவனால் பேச முடியாது. But he cannot speak. கரங்களை தட்ட முடியாது. Cannot clap his hands. எழும்பி நிற்க முடியாது. Cannot stand. நடமாட முடியாது. Cannot walk. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். Today even we are like that. சர்தை சபை அப்படித்தான் இருந்தது. That is how the church of Sardis was. இன்றைக்கு நம்மால் வாயை திறந்து தேவ சமூகத்திலே கர்த்தரை துதிக்க முடிகிறதா? Today are we able to praise God in the presence of God? வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆவியினால் நிரம்பி களிகூற முடிகிறதா? Being filled in the spirit of God, are we able to get to rejoice in the presence of God? அன்னிய பாஷையில் பேச முடிகிறதா? Are we able to speak in unknown tongues? தீர்க்கதரிசனங்களை சொல்லக்கூடிய வரங்களை பெற்ற நீ தீர்க்கதரிசனங்களை சொன்னாயா? You who have received the gift of prophecy, have you prophesied? சத்தியத்திலே நடந்தாயா? Have you walked in the truth? கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நடக்க முடியாது. A man in coma stage cannot walk. ஆனால் சரீரத்தில் உயிர் இருக்கிறது. But there is life in the body. ஆனால் அவனால் நடமாட முடியவில்லை. But he is not able to walk. இந்த 2020 வருடத்தில் Even this year 2020 சர்தை சபையை போல நான் காணப்பட்டேன். I was in the state like the church of Sardis. என் சரீரத்தில் உயிர் இருந்தது. There was life in my body. ஆனால் நான் சத்தியத்தில் நடக்கவில்லை. But I did not walk in the truth. என்னால் சத்தியத்தில் நடக்க முடியாமல் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல காணப்பட்டேன். I was in a stage of coma like a man that I am not able to walk in the truth. ஏனென்றால் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. Apostle John says that I have no greater joy than to hear that my children are walking in the truth. சத்தியத்தில் நடக்கிறார்கள். They walk in the truth. நம்மில் எத்தனை பேர் சத்தியத்தில் நடந்தோ? How many of us walked in the truth? அப்படி இந்த வருடத்திலே நாம் சத்தியத்தில் நடக்க முடியாவிட்டால் In this year if we are not able to walk in the truth. இந்த வருட கடைசியில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். In this year end we have to acknowledge. நான் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தேன். I had name that is alive. ஆனால் சத்தியத்தின்படி நடக்க முடியாமல் செத்த நிலவரத்தில் இருந்தேன். But without walking in the truth I was in a dead state. அடுத்து கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஓட முடியாது. A man in a coma stage he cannot run. நாம் சரீரத்தில் உயிரோடு இருந்தோ. We were alive in the body. நாம் எந்தெந்த காரியங்களை விட்டு விலகி ஓட வேண்டுமோ அதை விட்டு விலகி ஓடவில்லை. The matters we have to flee we did not flee. 1 Timothy 6 பவுல் சொல்கிறார், ஓ தேவனுடைய மனிதனே இவைகளை விட்டு விலகி ஓடு. In 1 Timothy 6 this man of God says, ஓ man of God flee from these. இவைகளை விட்டு விலகி ஓடு. Flee from these. விலகி ஓட வேண்டிய காரியத்திலிருந்து நாம் விலகி ஓடினோமா? In matters that we have to flee, have we fled? சரீரத்தில் உயிரோடு இருந்தோம். We were alive in the body. ஆனால் விலகி ஓடவில்லை. But we did not flee away. பண ஆசையை விட்டு விலகி ஓடு. Flee from love of money. ஐஸ்வர்யமானாக விரும்ப வேண்டும், ஐஸ்வர்யமானாக மாற வேண்டும் என்கிற விருப்பத்திலிருந்து விலகி ஓடு. Flee from the desire to be a rich man, to become rich. நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் Righteousness and godliness and faith. அன்பையும் பொறுமையையும் Love and patience. சாந்த குணத்தையும் Meekness. பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடு. Flee that you may attain them. தேவனுடைய மனிதனே விலகி இவைகளை விட்டு விலகி ஓடு. Man of God, you flee from these. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. How many of us are going to say? விலகி ஓட வேண்டிய காரியத்தில் நான் விலகி ஓடவில்லையே.
In matters that I have to flee, I have not run away. விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, flee from idolatry. ஆண்டவரே, என் சரீரத்திலே உயிர் இருந்தது, ஆனால் ஜீவியமோ செத்த நிலவரத்தில் இருந்தது. Lord, I was in a state that is alive in the body, but I am in a dead state. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவியானவருடைய ஏவுதலின்படி இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Once again, I am telling according to the urging of the Spirit. நாம் வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். We have come to the end of the year. அவர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். He desires to quicken us. என் ஜீவியம் செத்த நிலவரத்தில் இருக்கிறது என்று அறிக்கையிடுகிறவர்களுக்கு மாத்திரமே அவரால் உயிர்ப்பிக்க முடியும். Only those who are able to confess that I am in a state that is dead, he is able to quicken. நான் நன்றாக இருக்கிறேன். I am well. என்னில் பழுதொன்றும் இல்லை. There is no blemish in me. என்கிற எண்ணம் உடையவர்களிடத்திலே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. Those who have such a thought, the Lord cannot work in them. சர்தை சபையை போல நான் காணப்பட்டேன் என்று சொல்வோமாக. Let us say that I am in the state of the church of Sardis. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் வாயை திறந்து விரிவாய் அவரை துதிக்க முடியாமல் இருந்தோமே. Many a times we were not able to open our mouth wide and praise God. நாம் அந்நிய பாஷைகளை பேசி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. There have been so many days that we have spoken in unknown tongues. ஆராதனைக்கு கடந்து வந்தோ. We have come to this worship. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே களிகூற முடிந்ததா? Are we able to speak in unknown tongues and rejoice in the Spirit? சரீரத்திலே உயிர் இருக்கிறது. There is life in the body. ஆனால் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேச முடியவில்லை. But we were not able to open our mouth and speak in unknown tongues. வரங்களை பிரயோஜனப்படுத்த முடியவில்லை. Did not make use of gifts. தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருந்தார். The Lord has had given you prophecy gift. சரீரத்திலே உயிர் இருந்தது. There is life in the body. நீ கோமா ஸ்டேஜில் இருந்தபடியினால். Because you were in a state of coma. உன்னால் தீர்க்கதரிசனங்களை சொல்ல முடியவில்லை. You were not able to prophesy. உன்னால் ஜெபிக்க முடியவில்லை. You were not able to pray. ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்தாரா? Did the spirit of the Lord intercede for you in words that cannot be uttered? அப்படி ஒரு ஜெப ஜீவியம் இருந்ததா? Did you have such a life of prayer? இந்த வருடத்திலே ஏதாயிலும் ஒரு மாதத்திலாவது அப்படி ஒரு ஜெப ஜீவியம் உனக்குள் காணப்பட்டதா? At least one day in this year, did you have that state of prayer? ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்க நாம் இடம் கொடுத்தோமா? Did we give room for the spirit of the Lord to come into us and to pray or to intercede with words that cannot be uttered? இல்லை. No. சரீரத்திலே உயிர் இருந்தது. There was life in the body. ஆனா செத்த நிலவரம். But a dead state. இதோ உயிர்ப்பிக்க முடியாக திருத்துவ தேவன் நம்மிலே கடந்து வந்திருக்கிறார். True God has come in amidst that he may quicken us. அவர் உயிர்ப்பிக்க முடியாய் வந்திருக்கிறார். He has come to quicken. இதுதான் கொலையுண்ட இவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம். That is the meaning of these that are slain. இதுதான் கொலையுண்ட இவர்கள். These who are slain. அந்த கொலையுண்ட இவர்கள் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற அந்த கொலையுண்ட இவர்கள் என்பது நம்மை தான் காட்டுகிறது. These that are slain in the valley of dead bones, it shows us. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். Soul that sinneth will die. கீழ்ப்படியாமை ஆத்மா மரணத்தை கொண்டு வருகிறது. Disobedience brings us death in the soul. பிரமாணத்தை மீறுவது மரணத்தை கொண்டு வருகிறது. Transgressing law bringeth death. சரீரத்திலே சர்தை சபையை போல உயிரோடு இருந்தாலும். Even as like the church of Sardis we were alive in the body. வாயை திறந்து ஜெபிக்க முடியவில்லை. Not able to open our mouth and pray. வாயை திறந்து துதிக்க முடியவில்லை. Not able to open our mouth and praise. வாயை திறந்து வரங்களை பிரயோஜனப்படுத்த முடியவில்லை. Not open our mouth and use the gifts. கரங்களை தட்டி அவருடைய மகிமையை அவரை மகிமைப்படுத்த முடியவில்லை. Did not able to clap hands and glorify him. கரம் கிரியை செய்யவில்லை. Hands did not work. கால்கள் சத்தியத்தில் நடக்கவில்லை. The feet did not walk in truth. கால்கள் விலகி ஓட வேண்டிய காரியத்தை விட்டு விலகி ஓட முடியவில்லை. Feet did not flee away in matters that you have to flee. ஏனென்றால் கோமா ஸ்டேஜில் ஒரு மனிதன் இருந்தால் அவன் சரீரத்தில் உயிர் இருந்தாலும் இதையெல்லாம் செய்ய முடியாது. A man who is in a coma state, though he has life in the body, he cannot do all these things. இப்படிப்பட்ட நிலவரத்தை பார்த்துதான் சர்தை சபையை ஆவியானவர் அழைக்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். In such a state, the Lord looked unto the church of Sardis and he says, thou only has a name that livest, but thou art dead. ஆகவே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், those who are quickened, கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். The Lord has quickened you. வாயை திறந்து மகிமைப்படுத்துவாயாக. May you open your mouth and glorify God. நான் செத்த நிலவரத்தில் இல்லை என்பதை திருத்துவ தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக. May you prove it to this triune God that you are not in a state that is dead. பிசாசுக்கும் தெரியப்படுத்துவாயாக. May you show it to the devil too. நான் செத்த நிலவரத்தில் இருந்தேன். I was in a state that is dead. என் ஆத்மா மரித்திருந்தது. My soul was dead. ஆனால் என் தேவன் என்னை உயிர்ப்பித்தார். But my God quickened me. திருத்துவ தேவன் உயிர்ப்பித்தார். Triune God quickened. அவர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். He has quickened me. நான் உயிரடைந்திருக்கிறேன். I have received life. நான் தேவனுடைய சேனையாய் மாறியிருக்கிறேன். I have become the army of the Lord. ஆகவே நான் அவரை மகிமைப்படுத்துவேன். Therefore I glorify him.
ஆமென். சபலவங்கரவானியா துடபலானியா சபனவங்கரவானியா சபனவானிக்கத்துனா ஸ்தவனவானிக்கத்துடபலானியா சபனவானிக்கத்துடபலானிக்கத்துனே சபனவானிக்கத்துனவானியா. ஸ்தோத்ரம் 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 பரணே நீனக்கு ஸ்தோதி திரியேகநாதா நீனக்கு ஸ்தோதி. ஸ்தோத்ரம் பரணே நீனக்கு ஸ்தோதி திரியேகநாதா நீனக்கு ஸ்தோதி. நீனக்கு ஸ்தோதி ஸ்தோதி நீனக்கு ஸ்தோதி மகத்துவத்தின் பிரபுவே நீனக்கு ஸ்தோதி. நீனக்கு ஸ்தோதி ஸ்தோதி நீனக்கு ஸ்தோதி மகத்துவத்தின் பிரபுவே நீனக்கு ஸ்தோதி. ஸ்தோத்ரம் பரணே நீனக்கு ஸ்தோதி திரியேகநாதா நீனக்கு ஸ்தோதி. ஸ்தோத்ரம் பரணே நீனக்கு ஸ்தோதி திரியேகநாதா நீனக்கு ஸ்தோதி. நீனக்கு ஸ்தோதி ஸ்தோதி நீனக்கு ஸ்தோதி மகத்துவத்தின் பிரபுவே நீனக்கு ஸ்தோதி. நீனக்கு ஸ்தோதி ஸ்தோதி நீனக்கு ஸ்தோதி மகத்துவத்தின் பிரபுவே நீனக்கு ஸ்தோதி. ஒரு மனிதன் சரீரம் செயலற்ற நிலவரத்தில் ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்பது போல் இருந்தால், though a man's body is like in a coma stage, though he has life but he looks dead, நீங்கள் எளிமையாய் புரிந்து கொள்ள முடியாய் சொல்லுகிறேன், for you to understand easily I tell, ஒரு சர்ப்பம் ஒரு பாம்பு அந்த அவன் இருக்கிற அறைக்குள் வருகிறது. Now a snake comes in this room that he is in, அந்த பாம்பானது அவன் மேல் ஏறி இறங்குகிறது. That snake will go upon him and come down. இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. He can do nothing. சரீரத்தில் உயிர் இருக்கிறது. Life is there in the body. இன்னும் சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியவில்லை. The life has not departed from the body. ஆனால் சரீரம் செத்த நிலவரத்தில் இருக்கிறது. But body is in a dead state. சர்தை சபையைப் போல செத்த நிலவரத்தில் காணப்படுகிறது. Like the church of Sardis, it's a dead state. ஆகவே அந்த பாம்பை அந்த சர்ப்பத்தை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. Therefore he is not able to do anything to that snake. இந்த 2020 ஜனவரி மாதம் முதல், from January this 2020, இந்த வருட கடைசி வரை, the end of this year, நம்முடைய ஜீவியத்திலே, in our life, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, each one's personal life, உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலே, each one's family, உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, the lives of each one's children, இந்த சர்ப்பமாகிய பிசாசு அறைக்குள் வீட்டுக்குள் பிரவேசித்தான். This serpent, the devil entered into the room. ஒவ்வொருவர் மேலும் இந்த பிசாசு தன்னுடைய காரியங்களை தன்னுடைய சுபாவங்களை கொண்டு வந்து அவன் ஏறி விளையாடக்கூடியவனாயிருந்தான். His matters, his characters, his works, he took and he went up and down on them. நாமோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he shall flee from thee. என்கிறதான வசனத்தை மறந்தவர்களாய் காணப்பட்டோ. We were found as ones who have forgotten this verse. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. இந்த 2020 வருடத்தில் பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்றாயா? This year 2020, did you resist the devil? குடும்பமாக எதிர்த்து நின்றோமா? Did we resist it as family? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள். They overcame this dragon with the blood of the lamb and the word of testimony. அந்த சாட்சி இருக்கிறதா? Do you have that testimony? அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை, that power of the serpent, அந்த பிசாசின் வல்லமை, that power of the devil. இந்த 2020 வருடத்தில் பல விதங்களில் நம்மோடு போராடினான். In this year 2020 he strived with us in many ways. இயேசுவின் இரத்தத்தை கொண்டு, with the blood of Jesus, அவருடைய வசனத்தை கொண்டு, with his word, அந்த பிசாசை நாம் ஜெயித்தோமா? Did we overcome the devil? இல்ல மௌனமாய் இருந்தோமா? Oh, we were silent. பிசாசோடு எதிர்த்து நிற்க முடியாதவர்களாய் இருந்தோமா? We once were not able to resist the devil. இதுதான் செத்த நிலவரம். This is the dead state. இந்த வருடத்தில் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. In this year we did not resist the devil. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜெயிக்கவில்லை அவனை. Confessing the name by the blood of Jesus and the word of God, we did not
not overcome him. இயேசு பிசாசை வசனத்தை சொல்லி ஜெயித்ததாக மத்தேயு 4 அதிகாரத்தில் படிக்கிறோம். In Matthew chapter 4 we see that Jesus overcame the devil by confessing the word of God. அதுபோல வசனத்தை சொல்லி பிசாசை நாம் ஜெயித்தோமா? Like this telling the word of God did we overcome the devil? பிரச்சனைகளை கொண்டு வந்தபோது, when he brought problems, சோதனைகளை அவன் கொண்டு வந்தபோது, when he brought trials, வியாதியை அவன் கொண்டு வந்தபோது, when he brought sickness, வசனத்தை சொல்லி இயேசுவை போல பிசாசை ஜெயித்தோமா? Telling the word of God like Jesus did we overcome the devil? இல்லை. No. இதுதான் செத்த நிலவரம். This is the dead state. இதோ ஆவியானவர் சொல்லுகிறார். Though the spirit of the Lord says. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. திருத்துவ தேவன் சொல்லுகிறார். Triune God says. கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்காக. That these that are slain may be brought to life. இவர்கள் மேல் ஊது. Breathe on them. ஆவி வந்து இறங்குகிறது. The spirit comes and descends. செத்த நிலவரத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க முடியா? இதோ ஆவியானவர் வந்திருக்கிறார். The spirit of the Lord has come in our midst that he may revive that. வாயை திறந்து ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுங்கள் சில நிமிஷங்கள். But sometimes it is open our mouth and get in the spirit. அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள். Renew your anointing. இந்த உலகம் மிகவும் மோசமான நிலவரத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. This world is going into a very bad state. உன்னுடைய சொந்த ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தில் நீ ஜீவிக்கவே முடியாது. You cannot live in this world with your own wisdom. நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்தை கொண்டு ஜீவிக்க முடியாது. ஐஸ்வர்யத்தை கொண்டு ஜீவிக்க முடியாது. With the riches and the money that we earned we cannot live in this world. சரீர பலத்தை வைத்தும் ஜீவிக்க முடியாது. With the strength in the body we cannot live. எந்த மனிதனுடைய உதவியினாலும் ஜீவிக்க முடியாது. We cannot live with any man's help. கர்த்தரே என் சகாயர் என்று சொல்வாயாக. May you say the Lord alone is my help. கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும். Lord revive us. நீர் என்னை உயிர்ப்பியும். Lord you quicken us. அப்பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். Then I shall be quickened. ஆனால் ஆவியானவர் இப்பொழுது வீசுவாரானால் அந்த காற்று வீசுமானால். But if this wind blows. அந்த பலத்த காற்று வீசுமானால். If that great wind blows. பெந்தகோஸ்தே நாளில் வீசப்பட்ட அந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் வீசப்பட்ட அந்த பலத்த காற்று இப்பொழுது வீசுமானால். That great wind that blew in the time of the apostles if it blows now. இந்த இடம் அசையும். This place will shake. இந்த தேசம் அசையும். This land will shake. நம்முடைய ஜீவியம் அசையும். Our life will shake. ஆவியானவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. The spirit of the Lord has that power. அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Give room to the anointing yet fill in the spirit. அது உங்களால் முடியாது. இதோ ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். You it is not possible by you but the spirit of the Lord fills you. ஒரு பலத்த காற்றாக நான்கு திசையிலிருந்து வந்து உன் மேல் இறங்குகிறார். With a great wind in the four directions he comes and descends upon you. ஆவியானவர் பலத்த காற்றாக வந்து உன்னை உன் மேல் இறங்குகிறார். The spirit of the Lord comes like a great wind and he descends upon you. அவர் வந்து உன் மேல் இறங்கும் போது. When he descends upon you. அவர் உன்னையும் என்னையும் காற்றாகவே மாற்றுகிறார். He will make you and me as the wind. இயேசு சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே. The gospel of John Jesus says. ஆவியினால் பிறந்தவன் எவனோ. He that is born of the spirit. ஆவியினால் பிறந்தவன் எவனோ. He that is born of the spirit. அவன் காற்றை போல் இருக்கிறான். He is like the wind. அவன் காற்றை போல் இருக்கிறான். He is like the wind. ஆகவே பலத்த காற்றாகி ஆவியானவர் உன்னையும் என்னையும் அவர் காற்றாய் மாற்ற விரும்புகிறார். The spirit of the Lord who is like a great wind he wants to make you and me as a wind. உன்னை அவர் காற்றாய் மாற்றுவாரானால். When he makes you as a wind. என்னை அவர் காற்றாய் மாற்றுவாரானால். If he makes me as a wind. அந்த காற்றை பிடிக்க ஒருவராலும் கூடாது. No one be able to catch that wind. காற்றை அடக்கி வைக்க ஒருவராலும் கூடாது. Nobody will be able to shut that wind. ஷபாலா வாணிக்க துடாபாலானியா ரிகுதுனா ஷிமாக்கிராமானியா ஷமாக்கிராமானியா தினோ ஹிரான்சே மினாங்கிராமானி ஆஷிகூர் ரமங்கிராமானியா துனே சகதுனா நிமங்கிராமானியா நாங்கிராமானியா துனே ஷமங்கிராமானியா துனே ஷபலவாணிக்கத்துனா ரிகுதுனா சிவோ ரிமங்கிராமானியா ஷமங்கிராமானியா துனே ஷமனவாணிக்கத்துடாவலானியா நீ ஒரு சாதாரண நபரை போல உன்னை உணரலாம். You may think that you are an ordinary person. நான் அபிஷேகத்தில் நிரப்பப்பட முடியுமா என்ற சந்தேகத்தோடு நீ காணப்படலாம். You may be found with a doubt saying, can I get filled in the spirit? பிசாசு சொல்லலாம், நீ ஒரு பாவியாய் இருக்கிறாய், உனக்குள்ள பல பாவங்கள் இருக்கிறது, ஆகவே அவர் உன்னை அபிஷேகிக்க மாட்டார். The devil may tell that you are a sinner, you have such sins in you, therefore you cannot get filled in the spirit. அவன் பொய்யன். He is a liar. அவன் பொய்யன். He is a liar. அவன் சொல்வதை நீ நம்ப வேண்டாம். Don't believe what he says. இதோ ஆவியானவர் உன் மேல் வந்து இறங்குகிறார். Lo the spirit of the Lord comes upon you. காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து ஒரு காற்றாக அவர் உன் மேல் இறங்குகிறார். The wind comes from the four directions and descends as a wind upon you. ஓ உன்னை அவர் காற்றாய் மாற்றி விடுகிறார். He makes you as a wind. சபலா வங்கராமானியா ரோஷியானியா தினாங்கிராமானா சபலா வங்கத்துனா
சமானமானி கத்துனானியா சபங்கத்துனா ரிகே சலாமானியா துனே ஆமேன் சபானாமானிக்க துடாபாலானியா சிகுதுனா நிமங் கிராமானியா தினா கிராமானியா சமானமானிக்க துனா சமானமானிக்க துடாபாலானியே சமானமானிக்க துனா ஓரிபானாமங் கிராமானியா சமானமானிக்க துனாமானியா ரிக்குதுனா ஷிமோன் தினாங்கிராமானியா ஷவலாவானிக்கத்துனாபாலானியே உயிர்ப்பீக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பீக்கும் நிறைவான ஜீவனிதே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே நிறைவான ஜீவனிதே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிதே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே நிறைவான ஜீவனிதே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே நமத்திலே இறங்கி அபிஷேகத்துக்காய் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தபடினால் நமக்கு தரை ஸ்தோத்திரம் The Lord descended in our midst and anointed each one of us. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. மெய்யாகவே மெய்யாகவே அவர் காற்றாய் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வந்தார் நாம் ஒவ்வொருவரையும் அவர் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் காற்றாய் மாற்றி இருக்கிறார் Verily verily he came in our midst like a wind in as an invisible one and he filled each one of us அதற்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் For that let's praise God praise the Lord praise the Lord praise the Lord